இந்த படத்துல பல்வேறு விதமான நிறங்களை கொண்ட உருவங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த உருவங்களை கொண்டு ஒரு சிறிய கதை ஒன்று நான் உங்களுக்கு கூறுகிறேன். என்ன கதைண்டா, ஒரு சிவப்பு நிற நண்பர் என்ன செய்யறாராம், மஞ்சள் நிற நண்பரோட மிக நெருங்கிய நட்போட பழகிறார். அப்ப பழகும் போது அவங்களுக்கு இடையில ஒரு நட்பொன்று உருவாகி ஒரு நல்ல நண்பர்களாக மாறுகிறாங்க. இரண்டாவது படத்துல பாருங்க, அந்த நண்பர்களுக்கு இடையில வந்து ஒரு சிறிய பிரச்சனை ஒண்ணு வருது. அதனால அந்த நண்பர்கள் என்ன செய்யறாங்க, தனித்தனியாக பிரியறாங்க. பிரிஞ்ச அந்த நண்பர்கள்ல ஒருவர் என்ன செய்யறாரு, மற்ற ஒரு நண்பரோட நட்பு கொள்றாரு. அந்த நேரத்துல இன்னொரு நண்பர் அவங்களுக்கு இடையில வந்து ஒரு நட்பை தேடி இணைகிற சந்தர்ப்பத்துல, ஏற்கனவே இணைந்திருந்த இரண்டு நண்பர்கள்ல ஒருத்தரோட புதிதாக வந்த ஒருத்தர் இணைஞ்சி அந்த இரண்டு நண்பர்கள் இருந்த ஒருவர் வந்து தனிமையாகிறார். அடுத்த படத்துல பார்க்கும்போது அந்த இரண்டு படங்களை எங்களால அவதானிக்க கூடியதா இருக்குது. முதலாவது படத்துல ஒரு தீ பந்தம் தீ இருக்குது. இந்த படத்துக்கு அண்மையில இந்த தீக்கு அண்மையில நீங்க நகர்ந்து செல்லும் போது எதனை அவதானிக்க கூடியதா இருக்கும், எதை உணருவீங்க, ஒரு சூட்டை உணரக்கூடியதா இருக்கும். அதே போல இந்த பனிக்கட்டி கண்மையில நீங்க செல்லும் போது எதனை உணரக்கூடியதா இருக்கும், ஒரு குளிர்ச்சி உணரக்கூடியதா இருக்கும். இந்த சூட்டையும் குளிர்ச்சியும் சேர்த்து நாங்க பொதுவா என்னென்று சொல்லுவோம், வெப்பம் என்று சொல்லுவோம். இப்ப அதே படத்துக்கு கீழே பாருங்க, சூரிய ஒளி இருக்குது. அதுவும் வரது ஒரு வெப்ப சக்தியினுடைய வடிவம் தான். இப்ப இந்த வெப்பம் எவ்வாறு உருவாகுதுன்னு எங்களுக்கு தெரியணும். இப்ப இதுல காட்டப்பட்டிருக்கிற செயற்பாடு என்னது, இந்த படத்துல ஒரு ஒளி தொகுப்பு செயல்முறையை காட்டிருக்காங்க. ஒளி தொகுப்பு செயல்முறைன்னு சொல்றது என்னது, அது ஒரு இரசாயன தாக்கம் தான். அப்ப தாக்கத்தினுடைய விளைவால தான் என்ன உருவாகுது, வெப்பம் உருவாகுது என்று எங்களுக்கு விளங்கி இருக்கும். ஒரு இரசாயன தாக்கம் ஒன்று நிகழுமாயிருந்தா அந்த நேரத்துல என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நிகழுது என்றுதான் பார்க்க போறோம். முதலாவது, ஒரு இரசாயன தாக்கம் நிகழ்ந்தா என்ன தோன்றுமா, ஒளி அதாவது சத்தம், மற்றும் ஒரு வந்து ஒளி அதாவது வெளிச்சம் தோண்டும். ரெண்டுக்கும் சிறந்த ஒரு உதாரணம், இப்ப நாங்க ஒரு சோடியம் சிறிய துண்டை வந்து நாங்க நீர்ல இடும் பொழுது இஸ் என்ற சத்தத்தோட தான் அது என்ன செய்யும், தாக்கத்துல ஈடுபடும். அது வந்து ஒளிக்கு உதாரணமா சொல்லலாம். அதே மாதிரி ஒளி அதாவது வெளிச்சத்துக்கு உதாரணம், நாங்க ஒரு மெக்னீசிய நாடாவ நாங்க வழியில எரிக்கிறோம், எரிக்கிற சந்தர்ப்பத்துல என்ன செய்யும், அது வெண்ணிற சுவாலையோட தான் எரியும். இது வந்து ஒளிக்கு உதாரணமா சொல்லலாம். அதே மாதிரி வெப்பநிலையில மாற்றம் ஏற்படும். வெப்பநிலையில மாற்றம் என்றா ஒரு தாக்கம் நிகழுமா இருந்தா ஒண்ணு அந்த வெப்பநிலை என்ன செய்யும், அதிகரிக்கலாம் இல்லாட்டி வந்து குறையலாம். உதாரணமாக வந்து நாங்க வந்து ஒரு இரசாயன தாக்கத்துல வந்து அமிலத்தையும் காரத்தையும் நாங்க ஒன்றாக வந்து பொருத்தமான முறையில கலக்கும் போது அங்க என்ன நிகழும், எங்களால சூட்டு உணரக்கூடியதாக இருக்கும். அதே போல வந்து மனம் தோன்றும். மனம் என்றா உதாரணமாக அமோனியா வாயுக்கள் போன்ற வாயுக்களை வந்து நாங்க வாயுக்கள்ல பரிசோதனைகளை செய்யற டைம்ல அந்த மனம் தோன்றத வந்து எங்களால வந்து உணரக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி நிறமாற்றம். நிறமாற்றம் என்றா ஒரு வீழ்படிவு பரிசோதனைகள் இல்லாட்டி வந்து நிறமாற்றம் உள்ள பரிசோதனைகள், அயன்களுக்கான பரிசோதனைகள் இல்லாட்டி சுவாலை பரிசோதனை, இவ்வாறான பரிசோதனைகள் நாங்க செய்யக்கல இவ்வாறான நிறமாற்றங்கள் நிகழ்றத அவதானிக்க கூடியதா இருக்கும். வீழ்படிவு தோணும். வீழ்படிவுன்னு சொன்னால் இந்த கார்பனேட் சல்பேட் போன்ற அயன்கள், அதே மாதிரி
ஏழாம் கூட்ட அயன்களுக்கான பரிசோதனைகள் நாங்கள் செய்யும் போது வந்து ஒரு திண்ம வீழ்படிவு வந்து உருவாகிறத வந்து எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இங்க வந்து ஐந்து விதமான வினாக்கள் வந்து வினவப்பட்டிருக்கு. இந்த ஐந்து விதமான வினாவுக்கும் இரசாயன தாக்கம் என்றால் என்ன அதற்குரிய விடையா காண்றதுக்கான ஒரு நாலு வினாக்கள் தான் மேலதிகமாக தரப்பட்டிருக்கு. அதுல வந்து வெப்பம் என்றால் என்ன, தாக்கி என்றால் என்ன, விளைவு என்றால் என்ன, தாக்கம் என்றால் என்ன, இதற்குரிய விடையை நாங்க கண்டுபிடித்தா இரசாயன தாக்கம் என்றால் என்ன என்ற வினாவுக்குரிய விடை எங்களால அனுமானிக்க கூடியதாக இருக்கும். தாக்கம் ஒன்று நிகழ்ந்தா அந்த தாக்கத்தை வந்து என்னென்ன விடயங்கள் எல்லாம் அடிப்படை அமையும் என்று பார்க்கணும். முதலாவது என்னது, ஒரு தாக்கி, தாக்கி என்றா என்னது, தாக்கின்னு சொன்னா அந்த தாக்கத்துல ஈடுபடுற கணியத்தை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம், தாக்கி என்று சொல்லுவோம். அப்ப விளைவு என்றா என்ன, விளைவு என்றா தாக்கியானது தாக்கத்துல ஈடுபட்டு அதன்ட விளைவாக வர்றது தான் என்னது, விளைவுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இத மொத்தமா நாங்க ஏன் தாக்கம் என்று சொல்லாம இரசாயன தாக்கம் என்று சொல்றோம்டா, ஏனண்டா இந்த மாற்றத்தை நாங்க எதன் வடிவுல கொடுக்கிறோம், சமன்பாட்டு வடிவுல குறிப்பிடுறோம். அதனால நாங்க இது என்னன்னு சொல்லுவோம், இரசாயன தாக்கம் என்று சொல்லுவோம். இதற்கு மேலதிகமாக இதண்ட விளைவு தான் யாரு, வெப்பம். வெப்பம் என்றா நாங்க உணர்ற சூடு இல்லாட்டி குளிரத்தை நாங்க என்னன்னு சொல்லுவோம், வெப்பம் உண்டு. ஆனா வெப்பத்துக்கும் வெப்பநிலைக்கும் வேறுபாடு இருக்கு. வெப்பநிலை என்றா நாங்க அந்த உணர்ற சூடு அல்லது குளிர், அதுல வந்து அளவுதான் என்னன்னு சொல்லலாம், வெப்பநிலை என்று சொல்லலாம். ஒரு பரிசோதனை அமைப்பொண்ட செய்ய போறோம். இதற்கு என்னென்னலாம் தேவைண்டா, மூன்று பாத்திரங்கள் தேவை. அந்த மூன்று பாத்திரங்கள்ல ஒரு பாத்திரத்துல சூடான நீர், மற்றொரு பாத்திரத்துல குளிரான நீர், மற்றொரு பாத்திரத்துல வந்து சாதாரண நீரை எடுத்துக்கொள்வோம். அதே போல இரண்டு ஒரே விதமான கரண்டிகளை எடுத்துக்கொள்றோம். முதலாவது என்ன செய்யறோம்டா, இந்த சூடான நீர்ல ஒரு கரண்டியையும் குளிரான நீர்ல ஒரு கரண்டியும் ஒரு சிறிது நேரத்துல வந்து வைத்து கொள்ளுவோம். பிறகு என்ன செய்வோம்டா, அந்த நீர்ல இட்ட இரண்டு கரண்டிகளையும் ஒரே நேரத்துல நாங்க சாதாரண நீர்ல இட்டுட்டு சிறிது நேரத்தின் பின்னர் அதனை நாங்க தொட்டு உணர்ந்தா என்ன நிகழும்டா, சூடாக நீர்ல இட்ட அந்த கரண்டியானது குளிராகவும் குளிர் நீர்ல இட்ட அந்த கரண்டியானது சூடாகவும் இருக்கிறத அவதானிக்க கூடியதா இருக்கும். எங்களுக்கு தெரியும் இந்த சூடும் குளிரும் என்ன சொல்லுவோம், வெப்பம் என்று சொல்லுவோம். இப்ப ஆரம்பத்துல ஒரு வெப்பமா இருந்தது, மற்றொரு நேரத்துல இன்னொரு மாற்றமா இருந்தது, இன்னொரு நிலையில இருக்குது. இதை நான் என்னன்னு சொல்லலாம், மாற்றம்னு சொல்லலாம். எதுல ஏற்பட்ட மாற்றம், வெப்பத்துல ஏற்பட்ட மாற்றம். இப்ப நாங்க பார்க்க போறது என்ன சொன்னால், வெப்ப மாற்றம் என்றா என்னன்னு தான் பார்க்க போறோம். ஒரு பரிசோதனை அமைப்ப நாங்க பார்த்தோம். இப்ப இந்த வெப்ப மாற்றம் என்றா, எந்த ஒரு இரசாயன தாக்கம் சூழல்ல நிகழ்ந்தாலும் நிச்சயமாக அது என்னது எப்படி நடக்கும்டா, வெப்பசக்தி மாற்றத்தோட தான் நிகழும். எவ்வாறுன்னு சொன்னா, ஒரு தாக்கி தான் எதை உருவாக்குது, விளைவை உருவாக்குது. ஆகவே வெப்ப மாற்றத்தை நாங்க எவ்வாறு கணிப்போம்டா, விளைவுகளோட சக்தியில இருந்து தாக்கிகளினுடைய சக்திய கழித்து பெறப்படுற அந்த கணியம் தான் வெப்ப மாற்றமாக இருக்க போகுது. இங்க தாக்கிகள் காணப்படுது, தாக்கிகளுக்கு இடையில தாக்கம் நிகழுது. நிகழ்ற நேரத்துல இந்த வெப்பமானிட வாசிப்புல என்ன மாற்றம் நிகழுது என்று தான் அவதானிக்க போறோம். அவதானிக்க கூடியதா இருக்குது. இந்த ரெண்டு அமைப்புகள்லையும் நீல நிறமுடைய ஒரு கரைசல் இருக்குது, அங்கால வந்து ஒரு கபில நிறமுடைய ஒரு கரைசல் இருக்குது. இப்ப அந்த கரைசல் உள்ள அந்த அமைப்பை நாங்க சொல்லுவோம் தொகுதி என்று. அப்ப அதற்கு வெளிப்புறமா இருக்கிறது நாங்க என்னன்னு சொல்லுவோம், சூழல் என்று சொல்லுவோம். இப்ப முதலாவது படத்துல சூழல்ல இருந்து தொகுதிக்குள்ள என்ன செய்யுது, வெப்பம் வருவு. அதே மாதிரி இரண்டாவது படத்துல வந்து தொகுதியில இருந்து சூழலுக்கு வெப்பம் வெளியேறுது.
பார்த்த வெப்ப உள்ளுறை அதாவது வெப்ப மாற்றத்திற்கு ஏற்ப இரண்டு வகைகளாக வகைப்படுத்துறோம். ஒன்னு என்னண்டா அக வெப்ப தாக்கம், ரெண்டாவது புற வெப்ப தாக்கம். முதலாவது நாங்க அக வெப்ப தாக்கம் அதாவது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் என்னன்னு பார்ப்போம். இப்ப தாக்கத்துல பங்கெடுக்கிறது யாரு? தாக்கிகள். இந்த தாக்கிகள் என்ன செய்யறண்டா, தானே என்ன செய்யுது, சக்தியை வந்து அகத்துறிஞ்சு கொள்ளுது. இதனால நடைபெற தாக்கங்களை தான் நாங்க என்ன சொல்லுவோம், அக வெப்ப தாக்கம். அண்மையில் உள்ள இந்த வரைவை அவதானிக்கிறோமாண்டா. இங்க வந்து என்ன செய்யுது, தாக்கிகள் இருக்குது. தாக்கிகள் என்ன செய்யுது, சக்திய உறிஞ்சி விளைவுகளை உருவாக்குது. இதனால வந்து விளைவுகள் வந்து மேல் மட்டத்திற்கு போகுது. இங்கு வந்து தாக்கிகளின் சக்தியை விட யாரோட சக்தி உயர்வாக இருக்கும், விளைவுகளோட சக்தி உயர்வாக இருக்கும். இப்ப தாக்கிகள் சக்தியை தன்னுள்ள அகத்துறிஞ்சுவதனால அந்த தொகுதி வந்து சூடாக இருக்கும். அதற்கு வெளிப்புறமாக இருக்கிற சூழல் எவ்வாறு இருக்குமெண்டா, குளிர்ச்சிகரமாக இருக்கும். இதற்கான உதாரணங்களை பார்த்தா கால்சியம் கார்பனேட் அதாவது சுண்ணாம்புக்கள், இதை வந்து நாங்க உடைக்கணுமெண்டா பெருமளவான வெப்பம் வந்து செலவாகும். அந்த கால்சியம் கார்பனேட்டோட வெப்பம் ஏற்றலும் ஒரு அகவெப்ப தாக்கத்துக்குரியது. அதே மாதிரி யூரியா, யூரியாவை நீரில கரைக்கிறது, அதே மாதிரி அமோனியம் குளோரைட் போன்றவற்றை நீரில கரைக்கிறதால வார தாக்கங்களும் அகவெப்ப தாக்கங்களுக்கு உதாரணமாக கொள்ள முடியும். எங்களோட வீடுகள்லயும் செய்யலாம். அவ்வாறு செய்த ஒரு பரிசோதனை அமைப்பு தான் இங்கு காணப்படுது. இதற்கு தேவையான பொருட்கள் என்னவெல்லாம், ஒரு தட்டையான பாத்திரம், அதே போல மெழுகு வத்திரி, அதே மாதிரி நாணய குச்சி ஒன்று, ஒரு வெள்ளை பாத்திரம் உண்டு, அதே மாதிரி இல்லாவிட்டா பிளாஸ்டிக் போத்தல் எடுத்துக் கொள்ளலாம், நிறமூட்டப்பட்ட நீர், அதே மாதிரி தீப்பெட்டி. இந்த பொருட்களை வச்சு தான் நாங்க இந்த பரிசோதனை அமைப்பை செய்ய போறோம். முதலாவது என்ன செய்யறோம்டா, அந்த தட்டை பாத்திரத்துல ஒரு நாணய குற்றிய வைத்து அதுக்கு பிறகு நாங்க வந்து என்ன செய்வோம், மெழுகு வத்திரிய தீ ஊட்டி அதனை நாங்க தட்டை பாத்திரத்துல வந்து நிலையாக வைக்க போறோம். செய்யப்போறோம்டா, நிறமூட்டப்பட்ட நீர், அதனை நாங்க பொருத்தமான முறையில அந்த தட்டை பாத்திரத்துல சிறிது சிறிதாக ஒரு அளவு வந்து ஊற்ற போறோம். நாங்க என்ன செய்யறோம்டா, ஒரு வெள்ளை குவளை, அந்த குவளையை நாங்க என்ன செய்யறோம், இந்த தீயூட்டப்பட்ட மெழுகு வத்திரிக்கு வந்து அந்த பாத்திரத்தை வந்து வெள்ளை குவளைய தலை கீழாக வந்து கவிழ்த்துறோம். கவிழ்த்தினா சிறிது நேரத்தில் அவதானித்தால் அந்த மெழுகு வத்திரி அணைந்திருக்கிறத அவதானிக்க கூடியதா இருக்குது. உடனே நாங்க அந்த வெள்ளை குவளையிட உள்ள நீர் மட்டத்தை அவதானித்தா ஆரம்பத்துல வெளியே வந்து வைக்கப்பட்ட வெள்ளை குவளையில நீர் மட்டம் வந்து அடியில காணப்படும். இதே மெழுகு வத்திரி அணைந்த பிறகு அந்த நீர்குவளையில நீர் மட்டத்தை அவதானித்தா உயர்ந்ததாக காணப்படும். இதற்கான காரணம் என்னண்டா, அங்க இருக்கிற நீர் என்ன செய்யும்டா, அங்க ஆக்சிஜன் அற்றுப்பை இருக்கும். இதனால வந்து அங்க வந்து தீயானது அணைஞ்சிருக்கும். அந்த நேரத்துல அங்க இருந்த தாக்கிகள் என்ன செய்யும், சக்தியை வந்து அகத்துறிஞ்சதால அந்த நீர் மட்டம் என்ன செய்யுது, மேல் நோக்கி உயரத்தை அவதானிக்க கூடியதா இருக்கும். இதை நாங்க எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவோம்.
அதாவது இந்த பேரலே இருக்குது சூழலுக்குன செய்யுதுடா வெப்பம் அதாவது புறத்தை வெளியிடப்படுது இதனால அந்த தொகுதியானது வந்து குளிர்ச்சியாக இருக்கும் சூழல் என்ன செய்யும்டா சூடாக மாறும் இந்த நேரத்துல விளைவுகள சக்தியை விட தாக்கியட சக்தி எவ்வாறு இருக்கும் உயர்வானதாக இருக்கும் இதற்கான உதாரணங்களை எடுத்துக்கொண்டா நீராது சுண்ணாம்பு அதாவது கால்சியம் ஆக்சைடை நாங்க நீர்ல கரைக்கின்ற பொழுது அதேபோல கால்சியம் அதாவது காபன வழியில எரிக்கும் பொழுதும் இவ்வாறான ஒரு தாக்கத்தை எங்களால் அவதானிக்க கூடியதா இருக்கும்